இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு தாள்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிஷபராசிக்காரங்க கட்டாயம் இதை வந்து செய்யணும். ரிஷபராசிக்காரங்க மட்டுள்ள நாலு தினம் அனைவருமே இதை வந்து செய்யணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது செய்கிறது ரொம்ப முக்கியம். நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 20/1/2022, அதே போல் தமிழ் மாதத்தில் தையுடைய 7வது நாள், அதே போல் நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வியாழக்கிழமை. ஸோ நாலு தினம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் நாலு தினம் நீங்கள் வீட்டில் செய்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். பொதுவாக கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த யோகம் கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த யோகம் கிடைக்கிறதுக்கு சில முக்கியமான விதிமுறைகளை வந்து நம்ம செய்யணும். அந்த விதிமுறைகளை வந்து நாலு தினம் நம்ம செய்கிறது மிகுந்த பலனை அளிக்கும். ஸோ அந்த வகையில் நாலு தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ரிஷபராசிக்காரங்க கட்டாயம் தெரிஞ்சு நாலு தினம் இதை வந்து வீட்டில் செய்யணும். ஸோ ரிஷபராசிக்காரங்க மட்டும் இல்லை, அனைவருமே இதை செய்யணும். ரிஷபராசிக்காரங்க ஏன் கட்டாயம் செய்யணும்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வந்து சனி பகவானால் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இதை வந்து நான் கட்டாயம் ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ இதை வந்து அனைவருமே செய்யணும். ரிஷபராசிக்காரங்க நான் சொல்கிறத நாலு தினம் கட்டாயம் செய்யணும். சரி வாங்க, நாலு தினம் என்ன செய்யணும், எப்படி கோடீஸ்வர யோகத்தை அடையலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் எவ்வளவு தான் வந்து நாம் பணம் சம்பாதிச்சாலும் பணம் வந்தாலும் தங்காது என்று சில பேர் வந்து புலம்புவோம். ஸோ அதற்கு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன். பணம் ஏராளம் வந்தாலும் அது தங்கவில்லை என்றால் வீட்டில் ஏதோ தவறு இருக்கிறது, அப்படி இல்லைனா நம்ம செயலில் ஏதோ தவறு இருக்கிறது என்பது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நாலு தினம் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செல்வத்தை வந்து தங்க வைக்க முடியும். ஸோ கட்டாயம் வந்து நாலு தினம் இதை செய்து பாருங்கள். நிச்சயம் வந்து இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், காலையில் எழுந்ததும் வீட்டு கதவை வந்து நாம் திறக்கும்போது மகாலட்சுமியே வருக வருக என்று 3 முறை கூறணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாலு தினம் காலையில் நாம் எப்போ எந்திரிச்சாலும் எந்திரிச்ச பிறகு வாசல் வந்து நாம் திறப்பல்ல, நம்ம வீட்டு கதவை சாத்திருப்போல்ல, அந்த வீட்டு கதவை திறக்கும் போது பால் வாங்கிறதுக்கு எதுக்கு நாம் கதவை திறந்தாலும் நாம் இந்த ஒரு வார்த்தையை வந்து 3 முறை சொல்லணும். மகாலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக. ஸோ இது 3 முறை வாயில் சொல்லிட்டு நாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வேலையை வந்து ஃபஸ்ட்டு நாலு தினம் காலையில் எந்திரிச்ச உடனே நாம் செய்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே கதவை திறக்கும் போது 3 முறை இந்த மாதிரி கூறணும். அதற்கு பிறகு காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 4:00 to 6:00 வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவால் கோலம் போடணும். இவ்வாறு செய்கிறது மகாலட்சுமியோடய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாலட்சுமி வீட்லேயும் தங்குவாங்க. ஸோ கிராமப்புறங்களில் சாணம் வந்து கிடைக்கும், ஆனால் நகர்ப்புறங்களில் கிடைக்காது. ஸோ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க வாசலை நல்லா வந்து சுத்தமாக வந்து கூட்டி விட்டுட்டு வாசலில் தண்ணி தெளித்து அரிசி மாவால் கோலம் மட்டும் போட்டுருங்க. ஸோ போட்டிங்கன்னா மகாலட்சுமியோடைய அருள் வந்து நிச்சயம் கிடைக்கும். ஸோ கோலம் போடுறது மெயின், அதுவும் அரிசி மாவால் கோலம் போடுறது மெயின், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து எப்போ பண்ணணும்னா, காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா 6 மணிக்குள்ளே வந்து நாம் பண்ணிடணும். நாம் குளிக்கிறோமோ இல்லையோ காலையில் எந்திரிக்கிறோம், கதவை திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக அப்படிங்கிற மாதிரி 3 முறை சொல்கிறோம். அதற்கு பிறகு 6 மணிக்குள்ளே வீட்டு வாசல் வந்து நல்லா தெளித்து சுத்தமாக வந்து மாக்கோலம் போடுறோம். எந்த மாக்கோலம் வேணாலும் போடலாம். ஸோ இதை வந்து நம்ம பண்ணிடணும். நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா 1 நாளாவது பெண்கள் அத்தனை பேரும் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு படுக்கை விட்டு எழுந்து சுத்தமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படுக்கையை வந்து சுத்தப்படுத்தி வச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஏன் நாளை தினம் வந்து பெண்கள் ஆகிய நீங்கள் அதிகாலை நேரத்தில் படுக்கை விட்டு எழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, எப்பவுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தேவர்கள் பித்ருக்கள் எல்லாமே வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வீடு தேடி வரக்கூடிய அந்த ஒரு காலை பொழுதில் நம்ம பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உறங்கக்கூடாது. அப்படி உறங்கிட்டு இருந்தால் அவங்க வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினச்சிட்டு அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டை விட்டு போகிறதுனால மகாலட்சுமி தாயாரும் ஆப்வியஸாக வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நாளை 1 நாளாவது பெண்கள் அதிகாலை நேரத்தில் படுக்கை விட்டு எழுந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
ஆறு மணிக்குள்ளே கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கோலம் போடணும். ஸோ அதனால் 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு படுக்கையை விட்டு எந்திரிச்சு படுக்கையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து நான் சொன்னதை எல்லாமே வந்து செய்யுங்க. காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து யார் முகத்தையும் பார்க்காம வாய் கொப்பளித்து விட்டு தண்ணீர் எடுத்து 2 மடங்கு குடித்து லக்ஷ்மி கடாச்சம் வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எந்திரிச்ச உடனே இதை செய்கிறதுனால கோபமும் வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதை வந்து நாலு தினம் ஒரு நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதை எல்லா நாளுமே ஃபாலோ பண்ண முடியாது. சிலருக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும், சிலருக்கு வேலை காரணமாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஃபாலோ பண்ண முடியாதவங்க இந்த வியாழக்கிழமையாவது பண்ணுங்கள். வியாழக்கிழமை அப்படிங்கிறது லக்ஷ்மி பூஜை செய்கிறதுக்கு உகந்த நாள். இந்த நாள் ஒரு நாள் நம்ம பண்ணுறதுனால வாரத்தில் ஒரு நாள் நம்ம பண்ணுறதுனால பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு நாளாவது நாலு தினம் பண்ணுங்கள். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே சீக்கிரமாக எந்திரிச்ச உடனே யார் முகத்தையும் பார்க்காம வாயை கொப்பளிச்சுட்டு 2 மடங்கு தண்ணீரை குடித்து லக்ஷ்மி கடாச்சம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு வாசலை வந்து திறக்கும் போது மகாலட்சுமி தாயே உள்ள வருக அப்படிங்கிற மாதிரி 3 முறை சொல்லணும். அதை சொல்லி முடிச்சுட்டு வாசலில் வந்து தண்ணி தெளித்து மா கோலம் போடணும். ஸோ இது எல்லாமே வந்து நாளை நாள் ஒரு நாள் பண்ணும். அதே போல் சந்தோஷமான ஒளி, பறவைகள் எழுப்பக்கூடிய இனிய கீதங்கள், அப்படி இல்லைன்னா வீணை மிருதங்கம் போன்ற வாத்தியங்களுடைய இனிய இசையை வந்து நம்ம இல்லங்களில் நிறந்தது போல் நாம் வந்து ஒளிபரப்பு செய்யணும். அப்படி செய்தாலும் லக்ஷ்மி கடாச்சாரம் பெருகும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு மெயினாக இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். அதுதான் ஒரு சொம்பு எடுத்து தண்ணீரில் வந்து சிறிதளவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மஞ்சத்தூள் கரைத்து அந்த கரைசில வீட்டை சுற்றி தெளிக்கிறது. மஞ்சளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் துர்சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் உண்டு, கந்திருஷ்டி நீக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ மஞ்சள் மகாலட்சுமியுடைய சொரூபம். ஸோ செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் தண்ணியை வீடு முழுக்க வந்து நாலு தினம் செழிக்கணும். ஸோ மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். கண்டிப்பாக வந்து அதை செய்திருங்க. அதற்கு பிறகு வெள்ளை சூடாக இருக்குதுல்ல, அதாவது கற்பூரம் இருக்குல்ல, அதை வந்து கையில் வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து திருஷ்டி சுற்றி வீட்டோட முற்றத்தில் வந்து வைத்திருங்க. ஸோ குடும்பத்து மீதும் குடும்ப உறுப்பினர் மீதும் உள்ள கண் திருஷ்டி இது மாதிரி செய்கிறதுனால விலகிறோம். அதனை தொடர்ந்து வீட்டு பூஜறையில் வெண்கல தட்டு ஒன்று வைங்க. அந்த தட்டில் ஒரு குபேரன் படம், அப்படி இல்லைன்னா குபேர சிலையை வந்து வைங்க. அந்த தட்டில் சில்லறை நாணயங்களை போட்டு வைங்க. ஸோ வியாழக்கிழமை நாலு தினம் மாலை 4 to 5 வர அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேர நேரம் என்று சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தாமரத்திரியில் நெய் விளக்கேற்றி குபேரனை அந்த விளக்கில் வந்து வழிபாடு செய்யுங்க. தட்டில் உள்ள சில்லறை நாணயங்களை இரு கைகளால் அள்ளி தட்டில் சத்தம் வர மாதிரி மீண்டும் போடுங்க. ஏனென்றால் நாணய சத்த ஒளி குபேரனுக்கு பிடித்த ஒன்று. இதை குளித்து சுத்தமாக நாலு தினம் நாம் செய்யணும். இப்படி செய்தால் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் நிலைத்து நிற்கும். ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதை வந்து செய்யணும். அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் குங்குமம் தண்ணீர் இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களுக்கு வழங்கணும். ஸோ குங்குமம் கொடுக்கும் முன் தான் குங்குமம் இட்டுக்கொண்டு, அதாவது கொடுக்கக்கூடிய பெண் குங்குமம் தான் நெத்தியில் இட்டுக்கொண்டு அதற்கு பிறகு தான் வந்து மற்றவங்களுக்கு குங்குமம் கொடுக்கணும். அதே போல் மஞ்சள் கிழங்கு கூட கொடுக்கலாம். மஞ்சள் கிழங்குலாம் கொடுக்கறது பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் கிடைக்கும். நெற்றியில் எப்போதுமே குங்குமம் இருக்குமாறு நாளை ஒரு நாள் பார்த்துக்கோங்க. பால் பொங்கி வழியாமல் நாளை தினம் பார்த்துக்கோங்க. அதே போல் மாலையில் இருட்டுவதற்கு முன்பாக வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேற்றணும். அதுவும் என்ன மாதிரி விளக்கேற்றணும்னா காமாட்சி விளக்கு கூட கிடையாது, குத்து விளக்கு ஏற்றணும். ஸோ குத்து விளக்கு ஏற்றி நாலு தினம் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. விளக்கு வைத்த பிறகு வீட்டிலேருந்து குப்பைகளை வெளியே வீசக்கூடாது. பால் தயிர் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றில் இரவில் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இது எதுவுமே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாலையில் ஒரு முறை குளிக்க முடிஞ்சால் குளித்துருங்க. குளித்துட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மலர் இல்லைனா துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. அப்போ வந்து கல்கண்டு பால் அப்படிலாம் பாயாசம் கனிவகைகள் இதெல்லாம் வைத்து நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இறைவனுக்கு வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்த பிறகு அதை வந்து எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் வந்து நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வியாழக்கிழமை இதை செய்கிறது ஏன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வியாழக்கிழமை செய்கிறது குபேரருடைய காலம், லக்ஷ்மியுடைய காலம். இந்த நாளன்னைக்கு நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து இதெல்லாம் செய்தால் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழு பலனும் அப்படியே வரிசையாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு பார்த்திங்கன்னு வாழ்க்கையில் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ அந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லதே நடக்கிறதுக்கு நாலு தினம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற தகவல்களை டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தகவல்கள் தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்
யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை வந்து பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.